சாதனைகள் பண்ண முடியாது. திருச்சியிலிருந்து வந்திருக்கேன், இனிமேல் தான் லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் கேப் விட்டாச்சு, எடுக்கலை. ஏற்கனவே 2009 நாங்கள் அந்த பேச்சில் படித்தோம். அதோட இடையில வந்து வெளியில் போயிருந்ததால் வர முடியல. எப்படி சாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அவர்கிட்டருந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் வச்சுருக்காருன்னு. திரும்ப எனக்கு சூரிய ஒளி நேரடியாக ஏமேலப்பட்ட மாதிரி, ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கோம். இனி அடுத்த கட்டமாக அந்த லைசன்ஸ் எடுக்கிற வேலைகளை செய்யணும். செஞ்சுட்டு இது பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. குளோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு வந்து நம்ம ஊரில் கிடச்சிருக்கிறது. அவரோட மனசு வந்து நான் வெளிப்படையாக என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, எல்லாருமே ஒரு தொழில் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்மளை தவிர யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதான் நம்ம இந்தியாவில் இருக்கிற மனநிலை, நம்மளை தவிர யாருமே பணக்காரன் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் சிந்திச்சிருக்காருங்கிற போது எனக்கு அந்த 2009 இது வந்து பெரிய மலைப்பான விஷயமா இருந்தது. ஏதோ பணம் வசூல் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி 100-200 வசூல் பண்ணிட்டு ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதோட அவர் நிற்கலை, லைசன்ஸ் எடுத்துட்டீங்களா, என்ன வேலை பண்ணுறீங்க, எதையெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் கேட்டு ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதே பெரிய விஷயம். அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வச்சுருக்கார். அந்த பெரிய மனதுக்கான ரிசல்ட்டு இன்னைக்கு இந்த இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிற எல்லாரோட சக்ஸஸ்ஃபுல் மேனை பார்க்கும்போது தெரியுது. அதற்காக அவரை நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இனி வரும் காலங்களில் இது மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸை நிறைய குளோபல் மூலமாக உருவாக்கியிருக்கிறோங்கிற ஒரு பெரிய நெட்ஒர்க்கை பண்ணிட்டார். இருந்தாலும் த்ரோட்டு தமிழ்நாடு முழுக்க குளோபல் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்காங்கிறத ஒரு பெரிய நிலையை உருவாக்குறதுக்கு